இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Big Genius Academy Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056 குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சன ஜொலிக்கோ. Jensen & Nicholson Quick Drying PU Enamel. Jensen & Nicholson Paints. இன்னும் நிறைய நாட்கள் இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருந்தவர்களுக்கு அது இல்லை என்பது அறிவிப்பின் மூலம் நிரூபணமாகி இருக்கிறது. இன்னும் 36 நாட்களே இருக்கிறது. அதன் முன்பாக நாங்கள் நல்ல வேளையாக ஆயத்தமாக இருந்ததனால் அடுத்த கட்ட வேலைகளில் இறங்கிக் கொண்டிருக்கிறோம். இங்கே முக்கியமாக நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய இரு நபர்கள் இருக்கிறார்கள். மற்றவர்கள் மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமானவர்கள். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் முக்கிய காரணங்களில் ஒன்று, நாங்கள் இந்த தேர்தலுக்கு எவ்வளவு தயாராக இருக்கிறோம் என்பதை சந்தோஷமாக உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கும், இங்கே எங்கள் கட்சியில் இணைந்து பலம் சேர்க்க வந்திருக்கும் நண்பர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கும் ஆகும். இருவருமே உங்களுக்கு பரிச்சயமானவர்கள்தான். எனினும் இந்த புதிய உறவை உங்களுக்கு சொல்லி காட்டிக்கொள்வதில் எங்களுக்கு பெருமை. மூத்த அரசியலாளர் திரு பழகருப்பையா அவர்கள் மக்கள் நீதி மையத்தில் இணைகிறார். மக்கள் நீதி மையத்தின் சார்பாக வெற்றி வேட்பாளராக போட்டியிடவும் அவர் சம்மதித்திருக்கிறார். வயது எண்ணிக்கையை குறிப்பிட வேண்டிய அவசியமில்லை என்றார். அவர் வயதை குறிப்பிட வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. கட்சி தலைவனாக இந்த அனுபவம் மிக்க இளைஞர், தமிழாய்ந்த தமிழர் காமராஜர் அவர்களின் இளவல், கள்ளுக்கடை மறியலுக்காக சிறைக்கு சென்றவர், காரைக்குடி குடிநீர் பிரச்சனைக்காக 19 நாட்கள் பட்டினி கிடந்து போராடியவர், துணிவான அரசியல் கருத்துக்களாக இவர் மட்டுமல்ல இவரது மனைவியாரும் தாக்கப்பட்டுள்ளார். அரை நூற்றாண்டு கால அரசியலில் அரை பைசா கூட ஊழல் செய்து சேர்க்காதவர், சூட்கேஸ் ஸ்வீட் பாக்ஸுகளுக்காக அல்லாது கொள்கை முரண்பாட்டால் ஊழல்வாதிகளை உதறி தள்ளியவர், இன்று எம்மை ஏற்றுக்கொண்டு எங்களது நேர்மையை ஏற்றுக்கொண்டு மக்கள் நீதி மையத்தில் இணைந்திருக்கிறார். நேர்மையாளர்களின் கூடாரத்திற்கு அவரை நெஞ்சார தழுவி வரவேற்கிறேன். மக்கள் நீதி மையத்தின் சங்கநாதமாக அவர் முழங்குவார். வெற்றி வேட்பாளராக தேர்தலில் போட்டியிடவும் இருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து, தொடர்ந்து மக்கள் நலனுக்காக குரல் கொடுத்து வரும் சட்ட பஞ்சாயத்து இயக்கம் இம்முறை மக்கள் நீதி மையத்துடன் இணைந்து தேர்தல் களம் காணும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இவர் புதியவர் அல்ல. மக்கள் நீதி மையத்தின் முயற்சிகளில், அதுவும் கிராம பஞ்சாயத்து முயற்சிகளில் அவர்கள் எத்தனை தூரம் எங்களுக்கு கூட இருந்து பக்கபலமாக இருந்து அவர்கள் முன் அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொண்டு இங்கே எங்களுடன் ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருப்பவர், அவர் வந்து எங்களுடன் இணைந்தது எங்களுக்கு ஆச்சரியமில்லை, உங்களுக்கு செய்தி. அவர் வருவார் என்பதை அவர் முதல் நாள் சந்திப்பிலேயே எங்களுக்கு தெரிந்து விட்டது. ஆக மறுபடியும் நான் பழகருப்பை அவர்களை பற்றி சொல்லும்போது சொன்ன அதே வார்த்தைகள் இவருக்கும் பொருந்தும். வெவ்வேறு அனுபவங்கள், ஆனால் கொள்கையும் அவர்கள் முனைப்பும் ஒன்றானது.
நல்லவர்கள் கூடாரத்திற்கு அவரையும் வரவேற்கிறோம். அவர்களே அந்த மாதிரி கூடாரத்தில் இருந்து பழகியவர்கள். ஆக இங்கே புழங்குவதில் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இயங்குவார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இல்லை, இப்போதைக்கு நாங்கள் பரிசீலித்து முடிவு செய்திருப்பது அதுதான். அது அவ்வாறாகவே இருக்கும் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் காம்ப்ரமைஸுக்கு பேர் போனவர்கள் அல்ல. இருந்தாலும் தேவைப்படும் போது மட்டுமே நல்லவற்றுக்காக காம்ப்ரமைஸ் செய்து கொண்டிருக்கிறோமே தவிர. நீங்கள் சொல்லுவது சரித்திரம், நாங்கள் சொல்லுவது மாற்றம். சரித்திரம் நிகழ்ந்து விட்டது, மாற்றம் நிகழப் போகிறது. பொறுமையாக இருந்து பாருங்கள் சார். தமிழகத்தில் சில நாளாக சக்கரை நாற்காலின்னு ஒரு சர்ச்சரை ஓடுது தமிழகத்தில். அது என்னென்னு விளக்க சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதி நீங்கள் கிண்டல் பண்ணதாகவும் அவங்க வந்து கோவப்படுறாங்க. இல்லை, அது யார் கோவப்பட்டால், அவங்கெல்லாம் வயதில் சிறியவராகவும் அனுபவத்தில் சிறியவராகவும் அறிவில் சிறியவர்களாகவும் இருப்பார்கள் என்றே நம்புகிறேன். கலைஞர் அவர்கள் பால் எனக்கு இருந்த மரியாதை, இன்று கலைஞர் உயிரோடு இருந்திருந்தால் நான் சொன்னதின் உள்ளர்த்தமும் அல்லது என்னுடைய அர்த்தம் என்ன என்பதையும் அவர் புரிந்து கொண்டிருப்பார். சார் வணக்கம். சக்கர நாற்காலியில் அவர் அமர்ந்து கொண்டிருந்த போது அதை பிடித்து தள்ளி கொண்டு வந்த கூட்டத்தில் நானும் ஒருவன். ஆக வயோதிகத்தையும் சக்கர நாற்காலியும் கேலி செய்யும் ஒரு விதமாக நான் பேசும் வாய்ப்பே கிடையாது. நான் என்னுடைய முதுமையை பற்றியும் நான் என்ன செய்வேன் செய்ய மாட்டேன் என்பதையும் சொல்லி கொண்டிருந்தேனே தவிர, சக்கர நாற்காலி என்பது இங்கு இந்த அவையில் இருக்கும் யாருக்குமே ஏற்படக்கூடிய அவல நிலை. அது வந்தாலும் நான் என்ன செய்வேன் என்பதைத்தான் நான் சொல்கிறேனே தவிர, எனக்கு எங்கள் அரசியல் இதுவரை நிகழ்ந்த அரசியல் அதற்கு சான்று, நாங்கள் நிகழ்த்தி காட்டிய அரசியலும் அதற்கு சான்று. சார் வணக்கம். இப்போ சரத்குமார் வந்து உங்களை சந்திச்சுட்டு போயிருக்காரு. இப்போ அந்த கட்சி இன்னும் வேற எந்தெந்த கட்சிகள்லாம் வந்து உங்கள் தலைமையின் கீழே அமைய வாய்ப்பு இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. அதில் வாய்ப்பு இருக்கிறது என்பது வந்து யூகம், நடந்து முடிந்தவன் சொல்வது செய்தி. அதை சொல்லத்தான் நான் ஆவலாக இருக்கிறேன். அதற்கான நிகழ்வுகள் மேகங்கள் சூழ்ந்து வருகின்றன. விரைவில் நல்மழை பெய்யும். பார்ப்போம். இணைந்தவுடன் உங்களுக்கு சொல்லாமல் நான் செயல்படவே மாட்டேன். இல்லைங்க, நாங்கள் புதிய கட்சி, அதனால் நாங்கள் வெற்றியை நோக்கி நடைபெறும் அந்த வேகத்தில் நடைபெறும் வேகத்தில் இருக்கிறோம். அதனால் நாங்கள் வரவேற்க தயாராக இருக்கும் ஒரு கட்சியாகத்தான் இருக்க முடியும். கதவுகள் திறந்திருக்கின்றன. நான் சந்தித்து பேசியது என்ன என்பது ஏற்கனவே ஒரு பிரஸ் மீட்டில் சொல்லிட்டேன். இல்லைங்க, நான் தான் நண்பர்களாக பேசிக்கொண்டோம். ஆதரவு திரட்டும் தேதி அதான் 3ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்க போகிறேன். நான் இப்போ உங்கள் வீடு நாங்கள் போகிற வழியில் இருந்தால் கண்டிப்பாக நின்று உங்கள் கிட்டேயும் கேட்பேன். இல்லைங்கம்மா, அறிவிப்பே செய்திருக்கிறார்கள். அணுகுவதற்கிட்டும் பத்திரிகையிலே அறிவித்திருக்கிறார்கள். அதெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. இல்லை, பேச்சு வார்த்தையும் அது செயலில் முடியும் பொழுது தான் அது செயல்பட துவங்கியது என்ற அர்த்தம். அது செயல்படும் போது கண்டிப்பாக உங்களுக்கு செய்தியாக வந்தேக்கர்ஸ்க்கு சேலரி கொடுக்கணும் அவங்க பண்ற ஒர்க்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, ஹவ் வில் இட் ஒர்க் ஆன் கிரவுண்ட்? இது வந்து விமனோட ஓட்ஸ்க்காக சொன்ன விஷயமா? ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாமே எலெக்ஷன் ஃபேஸ் பண்றப்ப தான் நிறைய இந்த மாதிரி பெண்களுக்கான விஷயங்கள் பேசுறாங்க. நாங்கள் அதுக்கும் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கும் முன்னாடி, நாங்கள் இதை கண்டுபிடித்தவர்கள் அல்ல. எங்களுக்கு முன்னாடி பெய்ஜிங்கில் இது வந்து ஒரு பிரகடனமாக செய்யப்பட்டிருக்கிறது. பல ஊர்களிலும் அதை பற்றி இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நகரப்பணி என்பது பல விதமான பணியாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தகுதிக்கேற்ப ஊதியம் என்பது தான் முடிவு. டாக்டருக்கு படித்தவங்க அதற்கான ஊதியம் கிடைக்கும்.
அது தெரியாது, நான் 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 நல்ல குப்பை அள்ளி கொட்டுவேங்க அப்படின்னா அதுவும் கௌரவமான தொழில் தான், அதற்கான ஊதியம் கிடைக்கும். இப்படித்தான் முடிவு செய்ய முடியும். இது கவர்மெண்ட் கொடுக்க போகுதுங்கிறதுனால கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணும். கவர்மெண்ட் ஃபண்டு பண்ணுறதுக்கு அன்றாடத்துக்கான ஃபண்டிங்கே இங்கே கடனில் இருக்குங்க. அதனால் அது கஷ்டம்தான், இருந்தாலும் செய்வோம். மின்று காலியான கஜானாக்களை எல்லாம் நிரப்பியது நேர்மையாளர்கள் தானே தவிர அதை சுரண்டியவர்கள் தான் ஊழல்வாதிகள். ஆனால் அதை மீண்டும் நிரப்புபவர்கள் உங்களையும் எங்களையும் போன்ற நேர்மைவாதிகள் தான். அவர்கள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையில் கஜானா நிரம்பும், கை செலவுக்கு பணம் இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் நேர்மையாளர்கள் அரசியலை நோக்கி நகர்ந்தது. சார், இதுவரைக்கும் கமல் சார், சட்டசபை தேர்தலில் திராவிட கட்சிகள், பெரிய பெரிய கட்சிகள்லாம் தங்கள் வேட்பாளர்களுக்கு வந்து தேர்தல் செலவுக்கு பணம் கொடுப்பாங்க, கோடிக்கணக்கில் கொடுப்பாங்க, மறைமுகம் கொடுப்பாங்க. உங்கள் கட்சியில் மகேந்திரன் குமாரவேலுக்குலாம் கவலையில் வசதியாக இருக்காங்க. இந்த சிந்தில் ஆர்மோ மாதிரி ஆட்கள்லாம் தேர்தல் செலவுக்கு என்ன பண்ணுவாங்க? கட்சி தலைமை கொடுக்குமா? எப்படி உங்கள் முடிவு? சார், வெட்கமில்லாமல் பொதுப்பணிக்காக நிதி திரட்டுவதில் எந்த அவமானமும் இல்லை. அதாவது மேசைக்கு அடியில் வாங்குவது தான் தவறு. நிதி வேண்டும் என்று இவர்களும் போய் கேட்கப் போகிறார்கள், நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாங்களும் உதவி செய்வோம், அவர்களும் உதவி செய்வார்கள். எங்களால் முடிந்தவற்றை செய்வோமே தவிர என்ன விதிமுறைகள் படி செலவிட வேண்டுமோ அது மட்டுமே செலவிட முயற்சிப்போம். மற்றபடி நிதி தருபவர்களை நாங்கள் வந்து தமிழகத்தின் முன்னேற்றத்தின் பங்காளிகளாக நாங்கள் அவர்களை பார்க்கிறோம். அதனால் பணம் இருக்கும், அதை கொடுத்து கொண்டும் இருக்கிறார்கள். போதாது என்பது வேறு, ஆனால் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இது நாம் இன்னும் அனுபவம் மிக்க அரசியலாளர் இங்கே இருக்கிறார், அவர் பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதனால் கேள்வி, ஒரு நிமிஷம் அவர் பேசிருட்டோம், டைம் இருந்தால் அப்புறம் கேள்விகள். பெருமதிப்புக்குரிய மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமல் அவர்களே, 50 ஆண்டு காலம் காமராஜரிடம் தொடங்கி பல்வேறு கட்சிகளின் வழியாக நீண்ட அரசியலை மேற்கொண்டவன் நான். இந்த அரசியல் நேரி அரசியலாக இருக்க வேண்டும் என்பதை காமராஜரிடமும் காந்தியிடமும் நான் கற்றவன். அதற்கு பிறகு பல்வேறு நிலைகளில் பல்வேறு நிலைப்பாடுகள் இருந்தாலும் கூட அண்மையில் 50 ஆண்டு கால ஊழலுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும், மீண்டும் மீண்டும் அந்த தவறுகளே திரும்ப நடக்கக்கூடாது. ஒரு பிள்ளையை ஒரு வேலைக்காரியிடம் கொடுத்தோம் வளர்க்க சொல்லி, அவள் தவறு என்று இன்னொரு வேலைக்காரியை நியமித்தோம். ரெண்டு வேலைக்காரிகளும் பிள்ளைக்குள்ள பாலில் பாதியை கொடுத்து விட்டார்களே தவிர பிள்ளை வளரவில்லை. பிள்ளை தேய்ந்து கொண்டே இருக்கிறது, வேலைக்காரிகள் வீங்கி கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். அந்த பிள்ளையை மக்கள் நீதி மையத்திடம் கமலிடம் கொடுங்கள் என்று சொல்ல வேண்டும் என்று நான் விரும்பினேன். இல்லை இல்லை, இதைவிட முன்னேற்றத்தில் இருக்கும். எல்லாவற்றையும் பாதி பாலை குடித்தார்கள் என்று தான் சொன்னேன். நாம் 100 ரூபாய் வரி கட்டினால் 60 ரூபாய்க்குரியது தான் மக்களுக்கு திரும்பி வருகிறது. மீதம் உள்ள 40 ரூபாயும் திரும்பி வர வேண்டும் என்பதுதான் அரசியலினுடைய அடிப்படை. வளர்ச்சி இருக்கும், ஏனென்றால் திட்டங்கள் போட்டால்தான் இவர்கள் உறிஞ்ச முடியும். திட்டங்கள் இல்லாமல், வளர்ச்சி இல்லாமல் பால் பாதியைத்தான் குடிக்க முடியும், மீதியை குடிக்க முடியாது. அப்புறம் பிள்ளை செத்து போய்விடும். பிள்ளை செத்து போய்விட்டால் அந்த வேலைக்காரி வேலை போய்விடும். அதற்கட்டும். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், பெரிய கட்சியா என்று கேட்கிறார்கள், நான் சொல்ல விரும்புகிறேன், யோக்கியர்களா என்று கேளுங்கள். யோக்கியமான கட்சியா என்று கேளுங்கள். யோக்கியமான கட்சி என்று நீங்கள் கருதினால் நீங்கள் அதற்கு வாக்களிப்பது மட்டுமல்ல, மக்கள் நீதி மையத்தின் பரப்புரையாளர்களாகவும் மாறி பிறரையும் வாக்களிக்க செய்யுங்கள். சரியானதை நோக்கி நடந்து செல்வது தான் நம்முடைய பொறுப்பாக இருக்க முடியுமே தவிர அதனுடைய விளைவுகள் மக்கள் பொறுப்பாகத்தான் இருக்க முடியும். இந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள யாரும் வரவில்லையே என்று மக்கள் குற்றம் சாட்டினால் நியாயம். எடுத்துக்கொள்ள முன்வருகின்றவர்களை ஆதரிக்க தவறிவிட்டால் அது முன்வந்தவர்களின் குற்றமாக இருக்க முடியாது. பல நல்ல துணை கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன, அவர்களெல்லாம் காலப்போக்கில் ஒரு மாற்று அரசியலாக வளராமல் வாளும் தோளுமாக பெரிய கட்சிகளுக்கு பின்னால் திரிகின்றார்கள். ஆகவே நான் சொல்லுகின்றேன், மக்கள் பணம் வாங்குகிறார்கள் ஓட்டளிப்பதற்கு என்கின்ற குற்றச்சாட்டை விட மோசமானது இந்த துணை கட்சிகளுக்கும் பணம் கொடுக்கப்படுகிறது என்பதுதான். அது நல்ல அரசியல் இல்லை. வாங்காத கட்சிகளும் உண்டு, அது வேறு.
ஆனால் ஒன்று சொல்லுகின்றேன், எங்காவது ஒரு மாற்றம் நிகழ்வதற்கான புள்ளி ஒன்று வைக்கப்பட்டு விட்டால், மீண்டும் அதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்ளாவிட்டால் இந்த 50 ஆண்டு கால ஊழல் அரசியலுக்கு ஒரு முடிவே இருக்காது. ஆகவே இந்த ஊழல் பிறகு இலவசம் இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்டு ஒரு வளர்நிலை பொருளாதாரத்தை நோக்கி சமூக மாற்றத்தை நோக்கி செல்வதற்கான சிந்தனைகள் வேண்டும். ஆனால் நான் சொல்கிறேன், தலைவர்களில் பலர் அரசியல் கருவூலத்தை பொருளாதார கருவூலத்தை தகப்பன் விட்டுவிட்டு போனால் யாரும் தலைவராகி விடலாம் என்கின்ற காலம் வந்துவிட்டது. பெரும் பணம் வேண்டும், அந்த பணத்தை வைத்து கொண்டால் கட்சி அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளும், பிறகு கிளை கட்சிகளுக்கும் நாம் அதை கொடுத்து அரசியலில் அசைக்க முடியாத நிலையை பெற்றுவிடலாம் என்பது நல்ல போக்கல்ல. நான் கமலுடைய அறையில் கொஞ்ச நேரம் இருந்தேன். இருத்தல் இயமும் மார்க்சியமும் என்ற ஒரு புத்தகம் இருந்தது, பெரியாரை பற்றிய புத்தகம் இருந்தது, எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. தமிழ்நாட்டு தலைவர்களில் வெகு சிலர் தான் இருத்திலையும் மார்க்சியமும் படிக்கின்றவர்கள், காந்தியும் பெரியாரையும் படிக்கின்றவர்கள். ஆகவே அவர் எல்லாவற்றையும் அறிவுபூர்வமாக பார்க்கிறார் என்பது ஒரு நல்ல செய்தி. நல்ல கருத்தோடு முன்வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கட்சியை வளர்க்க வேண்டியது யோக்கியமானவர்கள் வர வேண்டும் என்று கருதக்கூடிய எல்லாருடைய பொறுப்பும். ஆகவே எவ்வளவு பேர் பின்பற்றி வருகிறார்கள் என்பது எப்பொழுது தெரியும் என்றால், நீங்கள் பின்பற்ற தொடங்குகின்ற போதுதான் பத்திரிகையாளர்களுக்கு தெரிய வரும். இந்த மாற்றம் இப்பொழுது நிகழ வேண்டும். இன்னும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு இதுதான் பெரிய கட்சியாக ஆகிவிட்டால், பணம் வைத்திருந்தால் மக்களையும் வாங்கலாம், கட்சிக்காரனை வாங்கலாம், பிறகு கிளை கட்சிகளையும் வாங்கலாம் என்கின்ற போக்குக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய காலம் இதுதான் என்பதை மட்டும் நான் சொல்லிக்கொண்டு, இதிலே இணைந்ததற்கும் என்னை அவர் வரவேற்றதற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பல 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பணிபுரிஞ்சிட்டு இருந்தப்ப, வெளிநாடுகளுக்கு போனப்பவும் கிராமங்களுக்கு உள்ள போனப்பவும், இந்த அரசியல் இவ்வளவு மோசமாக இருக்கே, அரசு அரசாங்கத்தின் பட்ஜெட்டின் பயன்கள் கடைசி கடைக்கோடி மனிதனுக்கு சென்று சேரவில்லையே, நம்ம வந்து இந்த வேலையில் செஞ்சுக்கிட்டு பொது விஷயங்களில் ஈடுபடுவது எப்படின்னு இருந்தப்ப, உண்மையிலே என் மனைவி முன் வந்து வீட்டுக்கு ஒருவர் நாட்டுக்கு ஒருவர் என்ற திட்டத்தில் நாம் செயல்படலாம், நீங்கள் பொது வாழ்க்கையில் செல்லுங்கள், நான் சாஃப்ட்வேர் பணியை தொடர்கிறேன் என்று இன்று வரை எனக்கு பின்புலமாக இருக்கும் மனைவிக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் இன்றைக்கி மக்கள் நீதி மையத்துக்கும் எங்களுக்குமான உறவு என்பது 3 ஆண்டுகளுக்கு முந்தையது. கட்சி துவங்குவதற்கு முன்பாக சில ஆலோசனைகளை சில பரிந்துரைகளை தலைவர் கமல்ஹாசன் அவர்களிடம் சொல்லியிருந்தோம். கிராம சபைகள் உள்ளாட்சி அமைப்புகள் இதுவரை கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிறது, 25 ஆண்டுகள் ஆகியும் இதை யாரும் இதை பற்றி பேசவே இல்லை, இதை என்ஜிஓ பணி என்கிறார்கள், இதுதான் உண்மையான அரசியல், கிராமங்கள் முன்னேற இதை கவனிக்க வேண்டும் என்று சொன்னோம். அது உண்மையிலே அப்போது செய்கிறேன் என்று சொன்னார். இன்று வரை அதை தொடர்ந்து செய்து வருகிறார் திரு கமல்ஹாசன் அவர்கள் மற்றும் மக்கள் நீதி மைய நிர்வாகிகள் அனைவருமே. ஏன்னா ஒரு சமூக அமைப்புகளாக செயல்படும் எங்களை பார்க்குறப்ப, நீங்கள் என்ஜிஓ பணி இது தனி அப்படின்றாங்க, அரசியல் தனின்றாங்க, இதுதான் உண்மையான அரசியல் என்று தொடர்ந்து எங்களை அங்கீகரித்து வரும் அவருக்கு மிகுந்த நன்றிகள். அதாவது தலைவர் மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளும் ஒரு சமூக அமைப்பில் வருதே அப்படின்னு வந்து பார்க்காம எங்களை ஒரு இருக்கரம் கூப்பி அனைத்து நிர்வாகிகளுமே கடந்த 3 ஆண்டுகளாக கிராம சபை, உள்ளாட்சி, ஊழல் ஒழிப்பு, பல விஷயங்களில் நாங்கள் என்னென்ன விஷயங்கள் சொல்லுவோமோ அந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டு அதை இன்னும் வலுவாக, இத்தனை 25 ஆண்டுகளாக பேசாத கிராம சபைகள் இன்று அரசியல் களத்தில் மிக பெரும் பேசுபொருளாக இருந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் திரு கமல்ஹாசன் அவர்கள் என்பது யாராலும் மறுக்க முடியாது. இன்னொன்று, இந்த விஷயங்களெல்லாம் கேட்டுட்டு ஓகே இந்த செய்தி சொன்னதுக்கு நன்றி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், பொது இடங்களில் வெளிப்படையாக உண்மையிலே நாங்கள் தொடர்ந்து பார்த்து வியந்த விஷயம் என்னவென்றால், விஷயம் சொன்னீர்கள் நன்றி அப்படின்னு நிறுத்திவிடாமல் பொது மேடையிலேயே இந்த கிராம சபை போன்ற விஷயங்களை சட்ட பஞ்சாயத்து இயக்கமும் செந்திலாரமும் அவர்களும் தான் இதற்கு பின்புலமாக இருந்தார்கள் என்று ஒரு தலைவர் பொது மேடையில் பேசுவது உண்மையிலே வித்தியாசமான விஷயம். ஏன்னா தலைவர்னா எனக்கு எல்லாமே எனக்கு தெரியும், எனக்கு தெரியாத உலகத்தில் எதுவும் இல்லை, ஐ எம் ஆல்ரெடி ஃபுல் அப்படின்னு இல்லாமல் அந்த அங்கீகாரம் குடிப்பது என்பது உண்மையிலே திரு கமல்ஹாசன் அவர்களின் ஒரு மிகப்பெரிய ஆட்டிடியூட், அதற்கு தலை வணங்குகிறோம். இதுபோல அங்கீகரித்து தொடர்ச்சியாக எங்களை எடுத்து செல்வது இல்லாமல் அடுத்த கட்டமாக அங்கீகாரம் கொடுத்தார்கள், அதை வெளிப்படையாக சொன்னார்கள், போட்டியிடுங்கள் அப்படின்னு சொன்னப்ப தான் உண்மையிலே வியந்து போனோம். ஏன்னா அரசியல் என்பது கோடிகளை வைத்திருப்பவர்களும் கேடிகளை வைத்திருப்பவர்களுக்கானது அப்படிங்கிறது நிலையிலிருந்து மாற்றி, எங்கள்கிட்ட லட்சங்கள் இல்லை ஆனால் லட்சியங்கள் இருக்கிறது, யோசிச்சு தான் பார்த்தோம். ஏன்னா அது வந்து மிகப்பெரும் பொருட்செலவாகக்கூடிய விஷயம் என்று கூட பார்த்த பொழுது, இல்லை நீங்கள் நில்லுங்கள் ஐயா, நாங்கள் சொன்னோம், நாங்கள் ஒரு சட்ட பஞ்சாயத்து இயக்கம்னு ஒரு தொடர் ஊழலுக்கு எதிரான ஒரு அமைப்பை நடத்தி வர்றோம், எப்படி இது அப்படின்னு சொன்னப்போ, உங்கள் அமைப்பின் அடையாளம் எதையும் சிதையாமல் நீங்கள் எங்கள் போட்டியிடுங்கள். இன்னும் சொல்ல போனார், உண்மையிலே அது ஒரு வித்தியாசமான விஷயம்,
எங்கள் கட்சி மக்கள் நீதி மய்யம் எந்த தவறு செய்தாலும் ஊழல் செய்தாலும் சட்ட பஞ்சாயத்து இயக்கம் தொடர்ந்து சுட்டிக்காட்டுகள் அப்படின்னு சொன்னார். உண்மையிலே அது நாங்கள் வியந்து போனோம். ஏன்னா இப்போ இந்த கட்சி சார்பு போட்டியிடுகிறோம் அப்படிங்கிறப்ப மக்கள் நீதி மய்யம் தவறு செய்தாலும் குறைகள் செய்தாலும் தொடர்ந்து நீங்கள் சுட்டி காட்டுங்கள் அப்படின்னு சொன்னப்போ எங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே பரவாயில்ல. ஏன்னா தொடர்ந்து ஊடக நண்பர்களுக்கு பல கேள்விகள் வரும், எப்படி ஒரு சமூக ஆர்வலர் வந்து அரசியலில் போட்டியிடுவதுங்கிறது எந்த வகையில் சரியாக இருக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க. உண்மையிலேயே அரசியல் என்பது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய சமூக பணி, அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய 2,00,000 கோடி பட்ஜெட், அப்படி பெரிய கஜானா சாவி யாரிடம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி முக்கியமான அரசியல். ஆகவே இந்த மாதிரியான எங்கள் இயக்கம் எப்போதும் போல தொடருங்கள், ஆனாலும் தேர்தலில் போட்டியிடுங்கள் என்று வாய்ப்பளித்த திரு கமல்ஹாசன் அவர்களுக்கும் மக்கள் நீதி மய்ய நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி தேர்தலில் இந்த மாதிரியான ஜெயிக்கவே முடியாது ஓட்டுக்கு பணம் அப்படிங்கிற விவகாரம் பெருசாக பேசப்பட்டுருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கி நேற்று கூட அனௌன்ஸ் பண்ணாங்க தமிழ்நாட்டுக்கு 2 ஸ்பெஷல் எலெக்ஷன் அப்சர்வர்ஸ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு. அது தேர்தல் பார்வையாளர்கள், தமிழில் பாருங்கள் பார்வையாளர்கள், கடந்த தேர்தல்கள் எல்லாம் அவர்கள் பார்வையாளர்களாகவே மட்டும்தான் இருந்திருப்பதாக தவிர எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஒரே ஒரு விஷயத்தையும் மட்டும் சொல்கிறேன், தமிழ் தொன்மையான மொழி, இன்றைக்கி மிகப்பெரிய வரலாறு படைத்திருக்கிறது அப்படிங்கிறத தாண்டி ஓட்டுக்கு பணம் அப்படிங்கிற விஷயமும் கூட தமிழ்நாடு ஒரு வகையில் வரலாறு படைத்திருக்கிறது. 1937 ஓட்டுக்கு பணம் இருந்திருக்கிறது என்ற வரலாறு வந்து புத்தகத்தில் இருக்கிறது. 2 வரி மட்டும் இது படித்து முடிக்கிறேன். நீதி கட்சியினர் யாராவது பணம் கொடுத்தால் வாங்கி கொள்ளுங்கள், உணவு கொடுத்தால் நன்றாக சாப்பிடுங்கள், வாகனங்கள் கொண்டு வந்தால் ஏறிக்கொள்ளுங்கள், ஆனால் வாக்குகளை மட்டும் காங்கிரஸிற்கே போடுங்கள். 1937 தேர்தல் பிரச்சாரத்திலேயே ஓட்டுக்கு பணம் என்ற விவகாரம் இருந்திருக்கிறது. இன்றைக்கு மட்டும் ஓட்டுக்கு பணம் என்ற விஷயம் இல்லையானால் கண்டிப்பாக நேர்மை அரசியல் ஜெயிக்கும். அப்படிப்பட்ட நேர்மை அரசியலை முன்வைக்கக்கூடிய மக்கள் நீதி மய்யம் தொடர்ந்து வெல்ல வேண்டும், வரலாறு அதை சொல்ல வேண்டும் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.